உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காட்டெருமைகளையும் கொண்டுருங்க. ஏன்னா நீங்கள் கொல்ற ஒவ்வொரு காட்டெருமைக்கும் ஒரு இந்தியன் காணாமல் போவான். 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னதோட விளைவு தான் வட அமெரிக்காவில் அன்னைக்கு 6 கோடியாக இருந்த காட்டெருமைகளோட எண்ணிக்கை அடுத்த 100 வருஷத்தில் 1000க்கும் கம்மியாக குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அமெரிக்காவில் வாழ்ந்த பூர்வக்குடி இந்தியர்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி காட்டெருமைகளை கொண்டது மூலமாக இந்தியர்கள் காணாமல் போயிருப்பாங்க? வெறும் 100 வருஷத்தில் எப்படி 6 கோடி காட்டெருமைகளை அவங்க கொண்டாங்க? இதனால் அமெரிக்காவோட சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா அதுக்காக ட்ரெயினை பயன்படுத்துவோம். ஆனால் 1800களோட பிற்பகுதியில் அமெரிக்காவில் காட்டெருமைகளை கொள்றதுக்காகவே அவங்க ட்ரெயினில் போயிருக்காங்க. அந்த நாட்டு ரயில்வேவும் கூட வேட்டையாடுறதுக்கான ரயில்கள் அப்படின்னு விளம்பரப்படுத்தி தான் மக்களை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெயினும் அந்த பகுதியை, அதாவது காட்டெருமைகள் அதிகமாக வசிக்கிற பகுதியை கடந்து போகும்போது இவங்க காட்டெருமைகள் ஓடுற வேகத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த ட்ரெயினை ஸ்லோ பண்ணிடுவாங்களாம். உடனே உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஜன்னலை திறந்து இஷ்டப்பட்டபடி அவங்க கண்ணில் படுற எல்லா காட்டெருமைகளையும் சுட்டுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்க ஒரு விளையாட்டு மாதிரியே விளையாண்டுருக்காங்க. இதுக்காக ஒரு ரயில்வேவே திட்டமிட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ரயில்வேவோட திட்டம் மட்டும் இல்லை, அமெரிக்கா அரசாங்கம் அன்னைக்கு செயல்படுத்த நினச்ச மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட சின்ன அங்கம் தான் இது. காட்டெருமைகள் சாகிறதுக்கும் இந்தியர்கள் காணாமல் போகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முதல்ல இந்த மேனிஃபெஸ்ட் டெஸ்டினியை பற்றியும் அங்கே வாழ்ந்த மக்களை ஏன் இந்தியர்கள்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டபர் கொலம்பஸ் இந்தியாவுக்கு போகிறதுக்கான பாதையை கண்டுபிடிக்க போகும்போது தான் அவர் அமெரிக்காவுக்கான பாதையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் அங்கே வாழ்ந்த மக்களை இந்தியர்கள்னே அவங்க சொல்லி பழகிட்டாங்க. அதுக்கப்புறமா ஐரோப்பியாவிலேருந்து வந்து குடியேறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆன மக்கள் எல்லாருமே அங்கே ஒரு அரசாங்கத்தை உருவாக்க ஆரம்பித்த பிறகு அவங்க மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் உருவாக்குறாங்க. அதுபடி என்னென்னா, வட அமெரிக்காவோட ஒட்டுமொத்த நிலப்பகுதியிலையும் போய் குடியேறி அங்கே ஜனநாயகத்தையும் முதலாளித்துவத்தையும் நிலைநிறுத்துறதுக்காக கடவுளால் அனுப்பப்பட்ட மக்கள் தான் நாங்கள் அப்படிங்கிறத அவங்க நம்பி அதுக்கான வேலைகளையும் அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரியாக இந்த நேரத்தில் தான் கோல்ட் ரஷ் அப்படிங்கிற தங்க வேட்டையும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. இது என்னென்னா, அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தில் நிலத்தை சும்மா எதேச்சியாக தோண்டும் போது நிறைய பேருக்கு தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதனால் ஐரோப்பாவிலேருந்து இன்னும் நிறைய மக்கள் அமெரிக்காவுக்கு குடிபெயர வராங்க. இப்படி நிறைய மக்கள் உள்ளே வந்து சேர்ந்துட்டே இருந்ததுனால ஒட்டுமொத்த அமெரிக்காவோட நிலப்பகுதியும் ஆளணும் அப்படின்னு நினச்ச இந்த மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி தத்துவத்துக்கு வேணால் அது நல்லதாக அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அங்கே வாழ்ந்த பூர்வக்குடி இந்தியர்களுக்கு அது நல்லதாக அமையலை. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டை ஆளணுங்கிறதுக்காக கடவுள் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு, அதனால் உங்கள் வீட்டை கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம ஒத்துப்போமா? மாட்டோம்ல. அதே தான் இந்தியர்களும் செஞ்சாங்க. இது இந்த தத்துவம் வந்ததால் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் ஐரோப்பியர்கள் குடிபெயர ஆரம்பித்த காலத்திலேருந்தே அந்த ரெண்டு குழுவுக்குமான பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த ரெண்டு குழுவுக்கும் எந்த விதமான முடிவுமே கிடைக்கல. நிறைய போர்கள் நடந்துருச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இருந்துமே ரெண்டு பேருக்குமே எந்த விதமான முடிவும் கிடைக்கல. அந்த சமயத்தில் தான் ஐரோப்பியர்கள் பெசாமணம் இந்த காட்டெருமைகளெல்லாம் கொண்டுடலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எதனால் காட்டெருமைகளை கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணுக்குமே இந்தியர்கள் காட்டெருமைகளை நம்பி தான் இருந்திருக்காங்க. அதாவது காட்டெருமையோட மாமிசத்தை அவங்க கறியாகவும், அதோடைய தோலில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் குளிர்காலத்தில் போத்திக்கிற கம்பளியாகவும், அதோடைய தோலை அவங்களுடைய உடையாகவும், அவங்க வாழ்கிற கூடாரத்தை செய்கிறதுக்காகவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது காட்டெருமைகள் தான் இந்தியர்களுக்கு எல்லாமுமாவே இருந்திருக்கு, கரெக்டாக? இதை தெரிஞ்சுக்கிட்ட ஐரோப்பியர்கள் காட்டெருமைகளை கொள்வது மூலமாக இந்தியர்களுக்கு மறைமுகமாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் உள்ளே வந்து குடியேறினவங்க மட்டும் அதை செய்யலை, இதுக்காகவே வேட்டையாடுறத தொழிலாக வச்சுக்கக்கூடிய நிறைய பேரை ஐரோப்பாலேருந்து புதுசாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு காட்டெருமைக்கும் நான் $300 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த வேட்டையை வேகமாக நடத்த வச்சுருக்காங்க. இப்போது அவங்களுக்கு காட்டெருமைகளை கொள்றதால மட்டும்தான் காசு கிடச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அந்த காட்டெருமை செத்ததுக்கப்புறம் அதோடைய மாமிசத்தை கறியாகவும், அதோடய தோலை லெதர் ப்ராடக்ட் செய்கிறதுக்காகவும், அதோடய எலும்பு கூடுகளை வச்சு டை, உரம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அந்த பொருட்களுக்காகவும் காட்டெருமைகள் அதிகமாக வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு வேகமானா, ஒரு சமயத்துலலாம் ஒரு நாளைக்கே 5000 காட்டெருமைகள் வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுலேயும் வில்லியம் ஃப்ரெட்ரிக் கோடி அப்படிங்கிற ஒருத்தர் 18 மாதத்தில் 4282 காட்டெருமைகளை தனியாளாக சுட்டு கொண்டிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 8 காட்டெருமைகளை அவர் கொண்டிருக்காரு. ஒரே ஒருத்தரால் மட்டுமே ஒரு 18 மாதத்தில் இவ்வளோ காட்டெருமைகளை கொள்ள முடியும் அப்படிங்கிறப்போ அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அப்போது 100 வருஷ காலகட்டத்தில் 6 கோடி காட்டெருமைகளை கொள்வது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது, கரெக்டாக? அப்படி வெறி கொண்டு இந்த வேட்டை நடத்தப்பட்டதுனால தான் இந்தியர்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கே பெரிய பிரச்சனை வந்து சேருது. இது மட்டும் பத்தாதுன்னு ஐரோப்பியர்கள் கூட இந்தியர்களுக்கு நடந்த போர்லெல்லாம் தொடர்ந்து அவங்க தோத்துக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நிலப்பகுதியும் அவங்கள விட்டு கையை விட்டு போக ஆரம்பிக்குது. இப்படி தொடர்ந்து அவங்களுக்கான தோல்வியாக நடந்துக்கிட்டே இருந்ததுனால தான் வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஐரோப்பியர்கள்கிட்ட போய் சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய அழிவு நடந்திருக்கே, ஒருத்தர் கூட அதுக்கு எதிராக பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அழிவோட கடைசி காலகட்டத்தில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக சிறப்பு தீர்மானம்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த யூலிசஸ் கிராண்ட் அவருக்கு இருந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அவ்வளோதான், அமெரிக்காவில் இனிமேல் காட்டெருமையாக இருக்காது அப்படிங்கிற நிலைக்கு வந்து சேரும்போது தான்
சே என்ன இருந்தாலும் நம்ம காட்டெருமையை கொன்ற கூடாது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு கடைசி நேரத்தில் அவங்களுக்கு புத்தி வந்து அமெரிக்கன் பைசன் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பை 1905 உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய அமைப்புகளை உருவாக்கி மிச்சம் இருக்கிற காட்டெருமைகளை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. வெளியிலேருந்து காட்டெருமைகளை கூட்டிட்டு வர்றது இதுக்குன்னே தனியாக ஒரு நிலப்பகுதியை ஒதுக்கி அங்கே அந்த காட்டெருமைகளெல்லாம் கூட்டிட்டு போய் அதுக்கான தகுந்த சூழலாம் ஏற்படுத்தி இனப்பெருக்க செய்ய வைக்கிறதுன்னு நிறைய வேலைகள்லாம் செஞ்சு தான் இன்றைக்கி கடைசியாக காட்டெருமைகளோட எண்ணிக்கையை அமெரிக்காவில் கொஞ்சம் கணிசமாக கூட்டியிருக்காங்க. சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காட்டெருமைகள் அதிகமாக வாழ்ந்த பிரைரிங்கிற அந்த நிலப்பகுதியும் சரி அங்கே வாழ்ந்த உயிரினங்களும் சரி இந்த காட்டெருமை நம்பி தான் அதிகமாக இருந்திருக்கு. ஒருவேளை அமெரிக்காவில் அந்த காட்டெருமைகள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அது பிற்காலத்தில் அந்த நிலப்பகுதிக்கும் சரி அங்கே வாழ்ந்த உயிரினங்களுக்கும் சரி உணவுச் சங்கிலியில் பெரிய பாதிப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். நல்ல வேலை நம்ம அதை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காட்டெருமைகள் அழிவு வரைக்கும் போகிறதுக்கு குடியேறி வந்த ஐரோப்பியர்கள் மட்டும் காரணம் இல்லை, உள்ளே ஏற்கனவே இருந்துட்டு இருந்த அவங்க இந்தியர்களும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஐரோப்பியர்களுக்கு ரொம்ப அதிகமாக அந்த வேட்டையை அவங்க நடத்தாட்டியும் உள்ளே இருந்த இந்தியர்கள் அந்த வேட்டையை கொஞ்சம் கணிசமான அளவு நகர்த்த தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் மனிதனோட ஒரு பெரிய பேராசையால் ஒரு இனமே அழிவோட விளிம்புக்கு போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இங்கே மறக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மையாக இருக்குது. ஆனால் இந்த சம்பவத்தில் காட்டெருமைகளை மட்டும்தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஐரோப்பியர்கள் குடியேறி வந்த ஐரோப்பியர்கள் ஏற்கனவே அங்கே இருந்த பூர்வக்குடி மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஆனால் வரலாறு முழுக்க எடுத்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்த மக்களோ இல்லை புதுசாக குடியேற வந்த மக்களோ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களையும் நாகரிகத்தையும் அழிக்கிறதுக்கான வேலைகளையோ இல்லை அடிமைப்படுத்துறதுக்கான வேலைகளையோ தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருந்திருக்காங்க. இது வரலாறு முழுக்க உலகத்துடைய எல்லா வரலாறுகள்லையுமே அது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கான சாட்சிகளும் நிறையா இருக்குது. இப்போது வரலாறு பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சூழலை வச்சு நம்ம பொருத்தி பார்த்து முடிவெடுக்கவே முடியாது. அப்போ வாழ்ந்த மக்கள் அப்போது இருந்த சமுதாயம் மற்றும் அரசியல் சூழல் இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த சூழலை வச்சு நம்ம பார்த்தாலுமே ஒரு இனத்தையே அழிவோட விளிம்புக்கு கூட்டிகிட்டு போகிறது சரியா அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை. அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.